இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு சிறகடிக்கு ஆசை எபிசோட்ல ஆரம்பிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து முத்த ஒழுங்கா போயிட்டு இனிமே வந்து குடிக்காமலாம் வந்து சேர்றா அப்படின்னு அனுப்பிடுறாரு. அனுப்பிவிட்டதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விஜயாவுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு குழப்பத்தோட அவங்க வந்து கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. கோயில போய் அவங்க சாமி கும்பிட்டு என் பிள்ளைய எனக்கு அடையாளம் காமிச்சா அவன் எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மனோஜ் இந்த அன்னதானத்துக்குள்ள நுழைய பார்க்க, ஏன்டா ஆள் வாட்ட சட்டமா இருக்க, தினைக்கும் அன்னதானம் சாப்பிட்டு இருக்கே, உனக்கு வேற வழியே இல்லை, உனக்கு வெக்கமா இல்ல, போய் வேலையை தேடுறா அப்படின்னு அடிச்சு துரத்தாத குறையா பிடிச்சி சட்டக்காலரை பிடிச்சி தரதானே எடுத்து வராங்க. ஐ கம் ஃப்ரம் அ வெல் எஜுகேட்டட் ரெஸ்பெக்டட் ஃபேமிலி அப்படின்னா அப்புறம் ஏன்டா இங்கே வந்து நிக்கிற அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. இதை விஜயா பார்த்துட்டே மனோஜின்னு கூப்பிடும் போதே அவர் ஓட ஆரம்பிச்சார். இவங்களும் பின்னாடி துரத்திட்டே ஓடுறாங்க. அவரோட ஸ்பீடு இவங்க ஸ்பீடு கரெக்டாக சிங்க் ஆச்சு. அதுவே நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எங்கெங்கயோ சந்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு மேன்ஷனுக்குள்ள ஒரு ஏரியா இருக்கு. அந்த மேன்ஷனையும் கண்டுபிடிச்சு அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சு விஜயா உள்ளார போயிடறாங்க. கழுகு பருவ போல உள்ளார போய் எங்கடா இங்கே வந்தாங்கன்னா இங்கே ஒரு பிசினஸ் விஷயமா வந்திருக்கேங்கிறாரு. பலாருன்னு விட்டு உண்மையை சொல்றா அப்படின்னா பணமெல்லாம் போயிடுச்சு, இவர்த்தைய நம்பி ஏமாந்துட்டேன், ஜீவான ஒருத்தனை ஏமாந்திட்டா, பணத்தை எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னா பலார் பலான்னு அடிக்கிறாங்க. இப்படியா வளர்த்தேன், ஒரு பொம்பளை பிள்ளைட்டு போய் விட்டுருக்கே, உங்க அப்பாவோட சுத்துறா கஷ்டப்பட்டு இத்தனை நாள் சம்பாதிக்கண்டா, எப்படா அவர் மூஞ்சில போய் முடிப்போம், இதை மட்டும் தெரிஞ்சா உன முத்துவே அடிச்சு கொண்டுருவான்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, அவன் நான் தான் கல்யாணத்தை விட்டு அதனால தான் ஓடி வந்துட்டேன்னு சொல்லும் பொழுது எனக்கு பிடிக்கல வேற அப்படின்னும் போது அந்த பூக்காரி அல்லது மருமகள் ஆயிட்டா, முத்துக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க சந்தோஷமா இருக்காங்க, நீ இப்படி கஷ்டப்படுறாங்கிறாங்க. கஷ்டப்படுறது யாரால எப்படி இப்படி விஜயாவுக்கு பேச தோணுச்சுன்னே நமக்கு தெரியல. உன உடனே சேர்த்துக்க முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு சேர்த்துக்கலாம், நீ பிசினஸ்க்கு காசை போட்டுருக்க, அது வரும் நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், இப்போதைக்கு நீங்க இரு, நான் இனிமே சாப்பாடுலாம் கொண்டு தரேன் அப்படின்ட்டு இவன் கையில் இருக்க காசெல்லாம் கொடுத்து கிளம்பி வராங்க. ஸோ நான் சாகலான்னு நினைச்சேன், ஆனால் உங்களுக்காக தான் உயிரோட இருக்கேன்னு பிட்டு மேல பிட்ட போடுறாரு மனோஜ் வேற. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நேராக கிளம்பி விஜயா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற நேரத்திலேயே சோகமா உட்காந்து, என்ன ஏமாமா நீங்க எதுவுமே கேட்கல அப்படின்னு மீனாட்ட, எனக்கு புரிஞ்சிருச்சுமா நீங்க வந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி பிறந்த வீட்டுக்கு தனியா போகணும் ஆசைப்படுறேன்னா எனக்கு சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம், நீ கவலைப்படாத, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பத்தியும் இந்த கதை போற போக்கையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.